பொதுவாக எல்லாருமே நினச்சிட்டு இருப்போம் என்னன்னா, நம்ம கண்ட்ரோல் நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கோம், நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ரிமோட் நம்ம கையில் தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருப்போம். அப்போன்னு பார்த்து ஒரு ஃபோன் கால் வரும், வந்துச்சு பார்த்தீங்களா? Oh no, it's your dad calling. What does he want? What does he want? அப்போதான் தெரியும் வரும் நம்மளை யார் கண்ட்ரோல் பண்ணுறான்னு, நம்ம ரிமோட் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குன்னு. நம்ம கையில் இருக்க ரிமோட் கண்ட்ரோல் டூப்ளிகேட்ன்றது அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். ஒன்றும் பண்ண முடியாது, உங்கள் கண்ட்ரோல் உங்கள் கையில் இல்லை. ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்ஸ், எல்லா எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, டார்க் ஹியூமர் பார்ட் 2. இந்த வீடியோவில் நான் ஏன் பார்ட் 2 போகிறேன் அப்படின்னா, அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. பார்ட் 2 ஏன் போகிறேன்னா, பார்ட் 1 நல்லா வீசி போச்சு, அதான் பார்ட் 2 போகிறேன். சரி, நம்ம வளரலாம் பேசாமல் வீடியோக்குள்ள போகலாம். வீட்டுக்குள்ளேயும் இல்லை அப்படின்னா அரண்மனைக்கு போய் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம், வாங்க. உண்மையிலேயே அந்த ட்ரோலிங் பேஸ் தான் வந்து எல்லாத்தையுமே டார்க் ஹியூமரை மாற்றுறதுக்கு முக்கிய காரணமே இந்த ட்ரோலிங் பேஸ் தான்டா. அந்த சிரிச்சதானே அந்த அந்த மைண்ட் செட்டே டேர்ட்டி மைண்டாக மாறுது பார்த்தீங்களா? என்னடா எடிட் இது? ஏ எடிட் நொறுக்கிட்டீங்கடா, யாரா அந்த எடிட்டர்? இங்க உட்காந்து பிரிச்சு மேய்ச்சிட்டான எடிட்டு, கடைசியில அந்த ஹிட்டடா மாதிரி பண்றது. ஐயோ நொறுக்கிட்டானடா அப்பா. ஆன்சர்ரா, ரெண்டு பேரும் வாய் மூடுங்கோ, இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்க பேசுறதுக்கு வாய் இருக்காது. அவருக்கு பெருசா நீட்டு எனக்கு வாய். அவருக்கு பெருசா நீட்டிக்கிட்டு இருக்குது வாய். தப்பா இப்ப நினைச்சுக்காதீங்கடா. ஒண்ணு கேக்கட்டுமா ராஜு, இந்த பீமும் சுட்கி எப்போ கடைக்கு போனா லேட் ஆகுதே, என்ன காரணம்? ஆமா, ஏன் லேட் ஆகுது, என்ன காரணமா இருக்கும், என்ன காரணம் தெரிஞ்ச மறக்காம கமான சொல்லிட்டு போங்க. கமான சொல்லிட்டு போயிருக்க, என்ன காரணம் தெரிஞ்சுச்சுன்னா, பீமு சுக்கு கடைக்கு போனால் ஏன் லேட் ஆகுது? நம்ம கடைக்கு போகிறான் இல்லை வேற எங்கேயாச்சும் போகிறான் இல்ல? புரியலையே, எங்கேயோ இடிக்குதே, சரியில்லையே. இதுக்கான காரணம் வந்து எனக்கு புரியல. எனக்கு எனக்கு இதை எப்படி சொல்கிறேன்னு தெரில. எனக்கு இந்த ஐயோ எனக்கு வேணடா டே, நான் சொல்ல வேணடாத. நீங்களே அவங்கள தெரிஞ்சதை கமெண்டை வந்து கொட்டிட்டு போயிருங்க. இதை பற்றி நான் எனக்கு என்ன சொல்கிறேன்னு புரியல, எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. இது ரெண்டு விஷயமும் இருக்குது. சுக்கி லட்டுன்னா இதான் லட்டு இல்லை, எனக்கு புரியலையே. நான் வந்து இந்த வீடியோ ஃபஸ்ட் நான் ஏற்றும் போது யோசித்தேன், என்னடா அது ஒன்றுமே புரியல, லட்டுன்னு தான் லட்டுன்றானே, ஒன்றும் புரியலையே. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கம்மான்னு சொல்லிட்டு போங்க. ஸோ இது ரொம்ப 18+ போதும் அப்படின்னா சொல்ல வேணாம், சும்மா 18+ மட்டும் போட்டு போயிருங்க. எனக்கு இது எனக்கு சுத்தமாக புரியல எனக்கு என்ன. ஓகே கேஷ், நம்ம வந்து வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஏன் வீடியோ சீக்கிரமாக முடிச்சிட்டேன் அப்படின்னா, வேறு எந்த வீடியோ எனக்கு கிடைக்கல, டார்க் ஹியூமர் வீடியோ எனக்கு எதுவுமே கிடைக்கல. உங்களுக்கு சப்போஸ் கிடச்சிச்சு அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுவேன். என் இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் ஃபாலோ பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணுங்கள். சப்போர்ட்டே வரமாட்டேங்குது, சும்மா தண்டை தண்ணி வீடியோ போட்டுட்ருக்குறேன். சப்போர்ட் பண்ணுங்கப்பா, என்னையும் கொஞ்சம் வளர்த்து விடுங்கடே, நானும் கொஞ்சம் பெரியலாகிக்கிறேன். சரி, நம்ம ஐடியை ஃபாலோ பண்ணேன். உங்களுக்கு ஏதாச்சும் டார்க் ஹியூமர் வீடியோ கிடச்சிது அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அதையும் மறக்காமல் ரியாக்ஷன் பண்ணி போட்டுடலாம். ஓகே, சண்டா பாய்.